அப்புறம் ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா இன்னொரு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அடுத்த குழந்தை இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி பிறக்கணும், என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு குழந்தை பெற்றுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நோட் பண்ணிக்கங்க, தள்ளி படுக்கணும். இதை விட வேற ஒன்றும் சொல்யூஷன்லாம் கிடையாது. அதாவதுங்க, இயற்கையாவே ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்த உடனே மென்சஸ் ஸ்டார்ட் ஆகாது. கேட்டு பாருங்க, குழந்தை பிறந்துட்டா ஹஸ்பண்ட் தள்ளி படுக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு மென்சஸ் வரவே வராதுங்க. குறைஞ்சது 6 மாசம் 1 வருஷம் ஆகும். ஏன் தெரியுங்களா? மென்சஸ் எப்ப வருது தெரியுங்களா? ஒரு குழந்தை பெற்றுட்டு இருந்த கர்ப்பை வீக் ஆயிருக்கும் இல்லையா, இதெல்லாம் குழந்தை பெற்றிருக்கு. இது என்ன பண்ணும், ஒருவேளை ஹஸ்பண்ட் கூட இல்லைன்னா மறுபடியும் கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் மென்சஸ் வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணணும், குழந்தை பெற்று தள்ளிப்படுத்திட்டு வெயிட் பண்ணணும். மறுபடியும் அந்த அம்மாவுக்கு எப்ப மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அது 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். அதை அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பயிற்சியை பொறுத்திருக்கு. மறுபடியும் கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகி ஓகே இப்ப நான் அடுத்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னா சொல்லும் பொழுது மட்டும்தான் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தை பெற்றுட்டோன்ன மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா? இவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுனாலதான் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, சும்மா இருந்தா ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு சின்ன விஷயங்க. இது புரியாம பல பேர் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த குழந்தை உடனே ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும், கர்ப்பி ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிட்டா அம்மாவும் வீக் ஆகுறாங்க, குழந்தையும் வீக்காதுங்க. அந்த காலத்துல நான் வந்து எங்க இருக்குன்னா கிராமத்து கிராமம் போவாங்க, பாட்டி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்தில் 1 வருஷம் சேர்க்கவே மாட்டாங்களாமா,